ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் ஊதிய உயர்வை வழங்கி தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என கேப்டன் வேண்டுகோள் பெரம்பலூர் மாவட்டத்தில் 279 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் குமரி தென்காசி நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அதிமுக பொது செயலாளர் தேர்தலுக்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பொதுக்குழு வழக்கு விசாரணை திட்டமிடப்படி 6 தேதி நடைபெறும் என அறிவிப்பு செஸ் ஒலிம்பியாட் துவக்க விழாவில் தமிழகம் வந்த பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் விவகாரத்தில் ஆளுநர் மீது பழி போட்டுவிட்டு திமுக அரசு தப்பிக்க முடியாது வீடுதோறும் குடிநீர் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு